வாரூத்த பாட்டு பரம் சுமாப்பாவா இருக்கு. டேய், ஏ ரேஞ்சுக்கு உனக்கு தமிழ் தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வருத்தப்பட்டு பாரம் சுமாப்பவர்களா? கம் வாங்க, கொஞ்சம் பாரத்தை இறக்கி வைங்க. ஹலோ 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 ஹலோங்கிறதுக்கு எதுவுமே எசிடி பூத்தா பக்கத்துல தானே இருக்கீங்க, பார்த்து பேசிக்க வேண்டியதானே. சும்மா கடுப்பு கிடக்கு. இல்ல, நீங்க சைக்கிள் விட்டுட்டு போனது, கிளி பிடிக்க வந்தது, இது எல்லாத்தையுமே நான் தப்பா நினைச்சிட்டேன். அதானே, எதை நீங்க கரெக்டா நினைச்சீங்க? டேய், சரி ஓகே ஓகே, அதான் சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாரி. என்னடி சொல்ற? இல்ல, தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சது, அதான் பிரபு கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்ல, அவர் என்ன தப்பா நினைச்சிருவாருல்ல. ஒன்னு சொல்றேன் டி, எல்லா பிரச்சனையும் மன்னிப்பு கேட்டா தீந்துரும். ஆனா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரே பிரச்சனை காதல் தான். என்னடி நின்னுட்ட? யோசிக்கிறியா இல்ல ரசிக்கிறியா? போடு, ஐயோ வெக்கத்தை பாரு. ஐயோ, இங்க என்னடி ரோட்ல சிரிப்பு? இல்லனா அது சும்மா ஒரேடியா சிரிக்காத, அப்புறம் ஊர் சிரிக்கும். ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்னடி, ஃப்ரைடே பிரபு கண்டிப்பா கோயிலுக்கு வருவாருன்னு சொன்ன, இன்னும் காணோம். கண்டிப்பா வருவாரு, நீ வெயிட் பண்ண, நான் கிளம்புறேன். என்னடி கழட்டி விட்டுட்டு போற? எப்படி இருந்தாலும் பிரபு வந்ததே என்ன கழட்டி விட்டுட்டு போறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, சும்மா சொன்னேன், லேட் ஆச்சுன்னா எங்க அண்ணன் திட்டுவாரு, நான் வரேன். டேய், பிள்ளையார் 500 தோப்புக்காரனை போடுறத வேண்டியிருக்கேன், போய் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். அடிக்கடி இவன் இந்த மாதிரிதான் கலண்டுக்கறான், ஏதோ விஷயம் இருக்குது, சம்திங் ராங். என்னடா என்னடா, ஜெனிஃபர் கோயிலுக்கு வந்திருக்கானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில பாரு. ஓ, டிக்ஷனரியில இதெல்லாம் போடுவாங்களா? தேவுடா, உங்கள மாதிரி ஆளுகளுக்கு தாண்டா பொண்ணுங்க மாட்டுது. நான் அடிச்சு சொல்றேன், அவ ஒன்ன பார்க்க தான் கோயிலுக்கு வந்திருக்கா. டேய், இப்பெல்லாம் கோயிலுக்கு போறவங்க சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சுக்கு வராங்க கோயிலுக்கு போறாங்கடா. ஆமா சார், ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, நாகூருக்கு போறாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்கற? ஒரு யூத் கோயிலுக்கு வருதுன்னா இன்னொரு யூத்த பார்க்க தான், தட் மீன் லவ். அவ உன்னை தான் பார்க்க வந்திருக்காங்கறதை நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். எப்படி? வெயிட் அண்ட் சீ. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் மண்டாட்டம் மண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். செந்தில், செந்திலே, குமார், குமார், பிரபு. கண்ணங்கீதையும் தேவன் வேதமும் ஒரு பார்வையில் ஜாயின் ஆகுதே. கண்ணங்கீதையும் தேவன் வேதம். வாங்கோ, யார் பேருக்கு அர்ச்சனை? இது போனேங்க ஆயா பேருக்கு. அதுக்கு திதி கொடுக்கணும்டா விஷ்ணு. நீங்க பேர் சொல்லுங்க. ஹரிஹர பிரபு. ஹரிஹர பிரபு, சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, சிவகோத்திரம், கரெக்டா? எப்படி கரெக்டா சொல்றேன்? இப்பதான ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ணிட்டு போனோம், இதே நாமகரணம். எது குட்டிக்கரணமா? அச்சு பிச்சை, சத்த சும்மா இருக்கியா? பொண்ணு எப்படி இருப்பா சாமி? சாட்சாத் அம்பாள் மாதிரியே இருந்தா. என்ன, கழுத்துல சிலுவை இருந்தது, நெத்தில பொட்டு இல்ல. பொட்டு வைக்கத்தான் இவா வந்திருக்கா, நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதே. கரெக்ட்டா சொன்னடா. என்ன தும்பி? என்ன சொன்னீங்க? நீங்க போங்கோ, தீவாரணைய காட்டுங்கோ. ஏய், ஏ ஷூவ காணுண்டா, ஏதாவது நாய் கவிட்டு போயிருக்கோம். கருவாயா,
ஷூ இல்லாம எப்படி வெறுங்கால நடக்கிறது? வேணா நீ ஏன் ஷூ போட்டுக்கிறான், நான் அந்த லேடி செப்பல போட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். டேய் உனக்கு 10,000 ரொம்ப சின்ன. பரவாயில்ல, கையிலே எடுத்துக்கிறேன். லேடி செப்பல கூட நான் போடக்கூடாதா? சரிடா. டேடே இரு இரு, கோதுமை அல்வா பண்ணிருக்கேன், அதை சாப்பிடாமே எந்திருக்கிறியே? நான் நிறைய சாப்பிட்டேம்மா, வயிறு நிறைஞ்சிருச்சு. கொஞ்சமாவது சாப்பிடு, ரொம்ப தான் பிகு பண்றிய. உட்காரு. பாத்து